Chennai's Amrita Group of Institutions, calling upon Mr. R. Bhuminathan, the chairman, wards. Their dedication to quality education is reinforced by affiliations with esteemed universities and a strong placement track record. Let's hear it for Chennai's Amrita Group of Institutions. Our next recipient. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ட்ரெண்ட் செட்டார் 2024 அவார்ட் சென்னை சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கு. மதிப்புக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாப்போ சுப்பிரமணியன் சார் அமைச்சர் கையால் இந்த விருது வழங்கப்பட்டது ரொம்ப சிறப்பு. சென்னை சமுதாய எஜுகேஷன் துறையில் மொத்தம் 27 துறையில் சிறந்த ஆளுமைக்கு ட்ரெண்ட் செட்டார் விருது இன்றைக்கி வழங்கப்பட்டது. அதில் எஜுகேஷன் துறையில் சென்னை சமுதாய மிக சிறந்த அளவு பங்காற்றிட்டு வரதுனால ட்ரெண்ட் செட்டார் 2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவால் இன்றைக்கி வழங்கப்பட்டிருக்கு. சென்னை சமுதாயக்கு காரணம் என்னென்னா, இதுவரைக்கும் 25,000 பேருக்கு மேலே பிளேஸ்மெண்ட் வேலை லெவலில் கொடுத்துருக்கிறதுக்காகவும், படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் மூலமாக மாதம் 30,000 வரைக்கும் ஏன் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரே கல்வி நிறுவனம் சென்னை சமுதாய தான் அப்படிங்கிறதுனாலையும், இந்தியாவுக்கே கல்நரி ஒலிம்பிக்கில் முதல் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய பெருமை நிறுவனம் சென்னை சமுதாயங்கிறதுக்காக இந்த ட்ரெண்ட் செட்டார் விருது கிடைச்சிருப்ப நினச்சி மிகவும் சந்தோஷப்படுறேன். பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் பழக்கத்தை கடந்த 4 முறை பட்ஜெட்டின் நிர்வாக நிலையின் போதும் இந்த துறையை வெளியிட்டிருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் ஒரு துறையின் சார்பில் ஆக்ஷன் ரிப்போர்ட் ஒவ்வொரு ஆண்டும் நல்வாழ்வுத்துறையாக மட்டும்தான் இருக்கும் என்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையில் எதை சொல்லுகிறோமோ அதை செய்தாக வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிற அந்த விஷயம்தான். அந்த வகையில் தொடர்ந்து அது போன்ற அறிவிப்புகளுக்கான ஆக்ஷன் ரிப்போர்ட் என்பது தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஒரு 110 அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருந்தது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட முக்கிய அறிவிப்புகளை தனித்தனியே பெட்டி பெட்டி செய்திகளாக போட்டு ஒரு அரைப்பக்கத்திற்கும் மேல் அந்த செய்திகளை வெளியிட்டிருந்தார். அது ஏதோ சுப்பிரமணியத்தின் பேர் இருக்கிற நட்பின் காரணமாக வெளியிடப்பட்டது அல்ல. இந்த துறை இந்த செய்திகளை இந்த நிகழ்வுகளை செய்தால் எதிர்காலத்தில் மக்களுக்கான இந்த மருத்துவ சேவை என்பது பெரிய அளவில் தாராளமாக கிடைக்கும் என்கின்ற காரணத்தினாலே தான் அதை ஊக்கப்படுத்துகிற வகையில் நம்முடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தார். குறிப்பாக குழந்தைகள் நல மருத்துவமனை என்பது 700 மட்டும்தான் இருக்கிறது. சீமான் சென்டர்ஸ் இப்போது எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் வந்து கொண்டிருக்கிறது என்றாலும் குழந்தைகள் நல மருத்துவமனை என்பது 700 மட்டுமே இருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு 250 கோடி ரூபாய் நிதி ஆதாரத்தின் கீழ் தஞ்சையில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனையும், கிண்டியில் ஒரு குழந்தைகளுக்கான நல மருத்துவமனையும் இன்றைக்கு அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கான மருத்துவ சேவை என்கிற போது அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சென்னைக்கு வந்து மருத்துவத்தை பெற்றுச் செல்கிற நிலை. 700 இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அதிகம் பேர் வருவது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து அதிகமாக வருகிறார்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களிலிருந்து அதிகம் பேர் வருகிறார்கள். இப்படி பல்வேறு வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இருக்கிற மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை அதிகம் பெற தொடங்கி இருக்கிற காரணத்தினால் எல்லோருக்குமான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் இன்றைக்கு 2 கூடுதல்
குழந்தைகள் நல மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுவதற்கான அறிவிப்புகள் ரூபாய் 250 கோடி ரூபாய் செலவில் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், அதில் ஒன்று தென் சென்னையில் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஹில்டன் ஹோட்டலுக்கு பக்கத்திலே இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அந்த குழந்தைகள் நல மருத்துவமனை அமையவிருக்கிறது. அந்த குழந்தைகள் நல மருத்துவமனை அமையவிருக்கிற அந்த வளாகம் என்பது ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 15ஆம் தேதி ஒரு 387 கோடி ரூபாய் செலவில் 1000 படுக்கைகளுடன் கூடிய ஒரு 18 மாத காலங்களில் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மருத்துவமனையை இயங்கிக் கொண்டிருக்கிற வளாகம். அந்த மருத்துவமனையில் இன்றைக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அதி நுட்பம் வாய்ந்த அதாவது ஒரு அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலான தொழில்நுட்ப கருவிகள், குறிப்பாக குழந்தைகள் நல மருத்துவமனை என்பது எழும்பூரில் மட்டும்தான் இருக்கிறது. சீமான் சென்டர்ஸ் இப்போது எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் வந்து கொண்டிருக்கிறது என்றாலும் குழந்தைகள் நல மருத்துவமனை என்பது எழும்பூரில் மட்டுமே இருக்கிறது. இந்த ஆண்டு ஒரு 250 கோடி ரூபாய் நிதி ஆதாரத்தின் கீழ் தஞ்சையில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு குழந்தைகளுக்கான பிரத்யேக மருத்துவமனையும், கிண்டியில் ஒரு குழந்தைகளுக்கான நல மருத்துவமனையும் இன்றைக்கு அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கான மருத்துவ சேவை என்கிற போது அண்டை மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் சென்னைக்கு வந்து மருத்துவத்தை பெற்றுச் செல்கிற நிலை. எழும்பூரில் இருக்கிற குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அதிகம் பேர் வருவது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்து அதிகமாக வருகிறார்கள். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களிலிருந்து அதிகம் பேர் வருகிறார்கள். இப்படி பல்வேறு வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் இருக்கிற மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை அதிகம் பெற தொடங்கி இருக்கிற காரணத்தினால் எல்லோருக்குமான மருத்துவ சேவை என்கின்ற வகையில் இன்றைக்கு 2 கூடுதல் குழந்தைகள் நல மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுவதற்கான அறிவிப்புகள் ரூபாய் 250 கோடி ரூபாய் செலவில் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.